அஜய் சேதுபதியார் அறக்கட்டளை நடத்திய சமத்துவ பொங்கல் விழா. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் சமத்துவ பொங்கல் விழா அஜய் சேதுபதியார் அறக்கட்டளையின் மூலம் சிறப்பாக நடைபெற்றது. அறங்காவலர் அஜய் படையப்பன் சேதுபதியார் தலைமையில் சுமார் 10,000 ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அம்பை முகைதீன் ஜிம்மா பள்ளிவாசல் தலைமை இமாம் பீர் முகமது, கிங்ஸ் ஹாமில்டன் சாமுவேல், அம்பை வழக்கறிஞர் சங்க தலைவர் கந்தசாமி, அம்பை அரிமா சங்க தலைவர் பண்ணை சந்திரசேகரன், வள்ளிமயில் உரிமையாளர் வேம்பு மற்றும் வழக்கறிஞர் காஜா முகைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகைதீன் ஜிம்மா பள்ளிவாசல் தலைவர் KPS சாகுல் ஹமீது மீரான் வரவேற்புரையாற்றினார். மூவேந்தர் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் துரை பாண்டியன், வழக்கறிஞர் ஹரிஹரசுதன், நாகராஜன், உமர் பாருக், அப்துல் ஹமீத், முகமது நபி ஆகியோர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். அப்பல்லோ பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மக்தூம் நாசர் நன்றியுரையாற்றினார். எல்லோருக்கும் வணக்கம். அம்பாசமுத்திரத்தில் சேதுபதியார் அஜய் விசை சேதுபதியார் அறக்கட்டளையின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 20,000 ஏழை எழு குடும்பத்திற்கு வேஷ்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையிலே சுமார் 10,000 பெண்களுக்கு சேலையும் மதியம் சுமார் 10,000 ஆண்களுக்கு வேஷ்டி சட்டையும் வழங்கும் விழா நடைபெறும். இந்த சேதுபதி அஜய் படையப்பன் சேதுபதியார் அவர்கள் இந்த அஜய் சேதுபதியார் அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்களாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் சென்னையிலே தொழிலதிபர்களாக இருந்து வருகின்ற காரணத்தால் சென்னையிலே பல முறை பல நலத்திட்டங்களை அந்த ஊர் மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் நம் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், நெல்லை மாவட்டத்திற்கு சொந்தக்காரர்கள். அதனால் அவர்களுடைய குல தெய்வம் நமது சொரிமுத்தனார் கோயில் இருப்பதால் இங்கே வருகை தந்து இங்கு உள்ள மக்களுக்கும் அவர்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்களெல்லாம் அவர்களை அணுகி கேட்ட பொழுது கண்டிப்பாக செய்கிறேன் என்று மனம் உவந்து இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே இலவசமாக வேஷ்டி சேலைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அறக்கட்டளையின் சார்பாக இன்னும் பல பொருட்களை வழங்கி இந்த ஊர் மக்களுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணி சிறக்கவும் அவர்கள் பல்லாண்டு வாழ்கவும் வாழ்கவும் வாழ வாழ வாழ்த்துகிறேன்.